வாங்கக்கா உட்காருங்க. வீட்டு வரியா? ஆமாமா. என்னக்கா? ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. இல்லம்மா, நானும் வருஷா வருஷம் இங்க வந்து வரிப்பணம் கட்டிட்டு போறேன். நீங்க மூணு பேர் மட்டும் இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க குடுக்கற வரிப்பணம் மற்ற பணங்களை வச்சுக்கிட்டு எப்படிமா இந்த கிராமத்தை நிர்வாகம் பண்றீங்க? அக்கா, முதல்ல நீங்க உங்க வீட்டை எப்படி நிர்வாகிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது அவங்க சம்பாரிச்சிட்டு வர பணத்துல அவங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை என்கிட்ட தருவாங்க. அத வச்சு வீட்டு நிர்வாகத்தை நான் பாத்துப்பேன். தொழில் விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க. சரியா சொன்னீங்க. அதே மாதிரிதான் நம்ம கிராம ஊராட்சியும். ஊராட்சிக்கு சொந்தமா வருவாயிட்ட பல வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு மானியங்கள், திட்ட நிதி, இதர வருவாய் மூலமாவும் நம்ம கிராம ஊராட்சிக்கு வருமான வர வகை செய்யப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? முதல்ல ஓன் சோர்ஸ் ரெவன்யூ. இந்த ஓஎஸ்ஆர் வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய்னு பல்வகை வருவாய், அரசு மானியங்கள், திட்ட நிதி, இதர வருவாய், இப்படி ஏழு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. வரி இல்லாத வருவாய வீட்டு வரி, தொழில் வரி, விளம்பர வரி, விளம்பர பலகைகள் வைக்கிறதுல வர வரி, கட்டிட வரைபட அனுமதி கட்டணம், அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகளுக்கான கட்டணங்கள், தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் மீதான கட்டணம், பேருந்து நிலையம் மற்றும் வண்டி நிலைய கட்டணங்கள், தனியார் கழிவறை மற்றும் கழிவுநீர் தொட்டி சுத்திகரிப்பு கட்டணம், ஊராட்சி சந்தை கட்டணம், ஆக்கிரமிப்பு கட்டணம், பொது கழிவறை கட்டணம், குடிநீர் கட்டணம், பன்றி உரிம கட்டணம், சாலைகளில் கண்ணாடி இழைகள் பதிக்க வருடாந்திர கட்டணமாக ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் 4400 வீதமும், கேபிள் வயர்கள் கொண்டு செல்ல ஒரு கிலோமீட்டருக்கு வருடாந்திர தட வாடகை கட்டணமாக ரூபாய் 5500 வீதமும் வசூலிக்கப்படுது. இது போக மத்திய அரசும் மாநில அரசும் மானியமா நம்ம கிராம ஊராட்சிக்கு சரிசமமா நிதி வழங்குறாங்கக்கா. மத்திய அரசு வழங்குற மானியத்தை கிராம வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் செலவு செய்யணும். மொத்த ஒதுக்கீட்டுல 25% வரையறுக்கப்பட்ட நிதியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும். ஒருங்கிணைந்த வருவாய்னா? ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய்ங்கிறது சொத்து உரிமை மாற்று தீர்வையும் சேர்த்து வழங்குறது. இதுல 2/3 கிராம ஊராட்சிக்கு வழங்கப்படுது. அப்புறம் சிறு கனிமங்கள் மீதான உரிமை கட்டணம், 2C மரப்பட்டா, இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய். நிலப்பட்டா வீட்டு பட்டா தெரியும், அதென்னமா 2C மரப்பட்டா? அக்கா, ஊராட்சிக்கு சொந்தமான பொது இடங்கள், சாலைகள்ல எல்லாம் மரங்களை வச்சு வளர்த்து அதோட பலன்களை எல்லாம் உரிமை கொண்டாடுறதுதான் 2C மரப்பட்டா. சமூக காடுகள் ஏலத்தொகை, 2C மரப்பட்டா வரி, மீன் பாசி குத்தகை, சாலையோர மரங்கள், தோப்புகள் மற்றும் சமூக காடுகள் வளர்ப்பு மூலம் வரவினங்கள், திருவிழா மற்றும் கண்காட்சி வரவினங்கள், இது போக மற்ற வரவினங்கள் என்னன்னா கனிம உரிம கட்டணம், கனிம குத்தகை தொகை, சமூக காடுகள் வளர்ப்பு மூலம் வரவினங்கள், ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள், ஊராட்சிக்கு சொந்தமான கடைகள், தங்கும் இடங்கள், சமுதாய கூடம், திருமண மண்டபம், வர்த்தக கட்டிடங்களின் ஏலம், குத்தகை, வாடகை, வரவினங்கள், சந்தை வரவுகள், ஊராட்சி கட்டுப்பாட்டுல இருக்கிற தோணித்துறை வருமானம், முதலீடுகள்ல இருந்து கிடைக்கிற வருவாய், ஒப்பந்த புள்ளி நமூனா விற்பனை கட்டணம் அப்படின்னு பல வகையில வருமானம் வர்றதுக்கு வகை செய்யப்பட்டிருக்குக்கா. நீங்க சொல்றத பார்த்தா உங்கள்ட்ட வருமானம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குன்னு சொல்லுங்க. அக்கா, அண்ணன் மாசம் மாசம் குடுக்கற பணம் உங்ககிட்ட அப்படியே இருக்கா? அடையங்கம்மா, அந்த செலவு இந்த செலவுன்னு மாச கடைசியில துண்டு விழுமா? நான் கவலைப்பட மாட்டேன். சட்டைய கழட்டி போட்டு தூங்குவாரா? நான் பாக்கெட்ல கை விட்டுருவேன். 500-1000 எடுத்தாதான் மாட்டிப்போம். 50-100 எடுத்தா அவருக்கு தெரியாது. அதே மாதிரிதான்க்கா நம்ம ஊராட்சிக்கும் பல செலவுகள் இருக்கு. நிர்வாக செலவினங்கள், மூலதன செலவினங்கள், பராமரிப்பு செலவினங்கள், பல்வகை செலவினங்கள், இப்படி செலவினங்களை 4 வகையா பிரிச்சிருக்காங்கக்கா. கிராம ஊராட்சி தலைவர்களுக்கான மதிப்பூதியம், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான பயணப்படி, கிராம ஊராட்சி பணியாளர்கள் சம்பளம் மற்றும் இதர படிகள், பணியாளர்களின் குடும்ப நலநிதி பங்கு தொகை, எழுது பொருட்கள் கொள்முதல், வடிவங்கள் மற்றும் பதிவேடுகள், கட்டிட வாடகை, கிராம ஊராட்சியில நடக்கிற கண்காட்சி மற்றும் திருவிழாக்களுக்கான செலவுகள், சில்லறை செலவினங்கள், கடன்கள் மீதான வட்டி, அவ்வப்போது அனுமதிக்கப்பட்ட இதர நிர்வாக செலவினங்கள், இது எல்லாமே
நிர்வாக செலவினங்கள் தான்க்கா. கட்டிடங்கள் கட்டுதல், சாலைகள் அமைத்தல், சிறு பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் அமைத்தல், குடிநீர் வழங்குதல், சுகாதார பணிகள் அவ்வப்போது அனுமதிக்கப்படும் பிற மூலதன செலவினங்கள் எல்லாமே மூலதன செலவினங்கள் தான். அக்கா, பராமரிப்பு செலவினங்கள்னா என்னன்னா, தெருவிளக்குகள் பராமரிப்பு, கைப்பம்பு மற்றும் விசைப்பம்பு பராமரிப்பு, கிராம ஊராட்சி சாலைகள் பராமரிப்பு, விளையாட்டு மையங்கள் பராமரிப்பு, நூலக பராமரிப்பு, இடுகாடு மற்றும் சுடுகாடு பராமரிப்பு, சுகாதார வேலைகள், அவ்வப்போது தேவையின் அடிப்படையில் ஏற்படும் இதர பராமரிப்பு செலவினங்கள், இதெல்லாமே பராமரிப்பு செலவினங்கள் தான்க்கா. இது போக கடன்களை திரும்ப செலுத்துதல், வைப்பு தொகைகளை திரும்ப செலுத்துதல், முன்பணம் வழங்குதல், தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட பிற செலவினங்கள், ஈமச்சடங்கு உதவித்தொகை, இது எல்லாமே பல்வகை செலவினங்கள் தான்க்கா. இவ்வளோ செலவா? இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணா எப்படிமா? அக்கா, பொது நிதியை நாங்க யாரும் இஷ்டத்துக்கு கையாள முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. பொது நிதியை கையாள்வதற்கான செலவின தொகைகள் எல்லாமே ரொக்க விவர புத்தகத்திலையும் மற்றும் தொகை வழங்கல் வகைப்பாடு விவர பதிவேட்டு புத்தகத்திலையும் பதிவு செய்யணும். படிவம் 13ல் தலைப்பு வாரியா அனுமதிக்கப்பட்ட பட்ஜெட் தொகை விவரத்தை குறிப்பிடணும். இதனால ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் தொகை, செலவிடப்பட்ட தொகை மற்றும் மீதி தொகை விவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். வேலை செஞ்ச இடம் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில அரசு அல்லது ஊராட்சிக்கு சொந்தமான இடத்துல இருக்குதான்னு உறுதி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அவசர காலங்கள்ல 2000 ரூபாய்க்கு உட்பட்ட செலவினங்களுக்கு மதிப்பீடு மட்டும் தயாரிச்சு அளவீடுகள் இல்லாம ஊராட்சி ஒப்புதலோட காசு நாங்க வழங்கலாம். ஒரு வருஷத்துக்கு மொத்த செலவின தொகை 5000 ரூபாய்க்கு மிகாமல் இருந்தா கிராம ஊராட்சி ஒப்புதலோட செலவு செய்யலாம். ஒவ்வொரு மாசமும் ஊராட்சியோட எல்லா கணக்குகளோட ரொக்க புத்தகமும் மற்றும் வங்கியில் பராமரிக்கப்படும் வங்கி புத்தகங்களையும் ஒப்பீடு செஞ்சு அதுல மாறுபாடு இருந்தா அதை நாங்க சரி செய்வோம். வாங்கக்கா, டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். அப்ப எல்லா செலவுமே கிராம ஊராட்சி நிர்வாக அனுமதி பெற்றுதான் செய்யணும்னு சொல்லுங்க. அப்படி இல்லக்கா, கிராம ஊராட்சி நிர்வாக அனுமதி இல்லாம முறையாக நியமிக்கப்பட்ட பணியாளர்களின் ஊதியம், மின் கட்டணம் செலுத்துதல், ஒப்பந்தக்காரர் வைப்பு தொகை மற்றும் வரித்தொகை திரும்ப வழங்குதல், நீதிமன்ற தீர்ப்பு ஆணையின்படி செலுத்த வேண்டிய பங்கு தொகை, இந்த மாதிரி இனங்களுக்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்தோட அனுமதி இல்லாம செலவு செய்யலாம். ஆனா ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்குக்கு நிதிய மாத்தக்கூடாது. உங்ககிட்ட பேசினதுல நானே பஞ்சாயத்து தலைவியான மாதிரி தோணுது. அது சரி, அது என்ன கிராம வளர்ச்சி திட்டம்? அக்கா, இது வரைக்கும் நீங்க கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கல? நான் எங்கம்மா போறேன், எல்லாம் உங்க அண்ணன் தான் வருவாரு. அடுத்த முறை கண்டிப்பா அண்ணனோட நீங்க கலந்துதான் ஆகணும். சரிம்மா, அப்ப நீங்க போடுற திட்டங்களை நிறைவேற்ற நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒப்பந்தம் கொடுத்துடலாமா? அச்சுச்சோ, அப்படியெல்லாம் முடியாதுக்கா. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரராதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரே சமயத்துல 5000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை அரசாண எண் 206 படி சான்று அடிப்படையில கொள்முதல் செய்யலாம். 5000 ரூபாய்க்கு மேல மேற்கொள்ளும் வேலைகளுக்கு கண்டிப்பாக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும். ஒப்பந்த அறிவிப்பில் ஒப்பந்த புள்ளிகளை அழைக்கும் அலுவலர்கள் பெயர் மற்றும் முகவரி, திட்டத்தின் செயலர், ஒப்பந்த ஆவணங்கள் கிடைக்கும் நேரம், செலுத்த வேண்டிய முன்வைப்பு தொகை, ஒப்பந்த புள்ளி பெறுவதற்கான கடைசி தேதி, நேரம், இந்த மாதிரியான விவரங்களை குறிப்பிடணும். அதுக்கப்புறம் தான்க்கா வேலைக்கு ஏத்த மாதிரி டெண்டர் கோருவோம். ரூபாய் 5 லட்சத்துக்குள்ள மதிப்பீடு இருக்கிற பணிகளோட ஒப்பந்த அறிவிப்ப அந்தந்த ஊராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய அலுவலக தகவல் பலகையில் ஒட்டி வெளியிட்டால் போதும். ரூபாய் 5 லட்சத்துக்கும் மேல ரூபாய் 25 லட்சங்களுக்கும் கீழே மதிப்பு உள்ள பணிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஒப்பந்த மலரில் ஒப்பந்த அறிவிப்பு வெளியிட வேண்டும். 25 லட்சத்துக்கு மேல இருக்கிற கட்டுமான பணிகளுக்கு மாநில ஒப்பந்த மலரிலும் செய்தித்தாள்களிலும் மற்றும் இணையதளத்திலும் விளம்பரம் செய்யணும். ஒப்பந்த புள்ளிகளில் குறைந்த விலை கொடுத்துள்ள ஒப்பந்ததாரருக்கு வேலை உத்தரவு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்குற பட்சத்துல அங்கீகரிக்கப்பட்ட தொகைக்கு மேலாக வேலை உத்தரவு வழங்கப்படக்கூடாது. ஆனா மதிப்பீட்டை விட 5% முதல் 15% வரை குறைவாக ஒப்பந்த புள்ளி கொடுத்தால் ஒப்பந்தக்காரரிடம் கூடுதல் பிணை வைப்பு தொகையாக 2% பெற வேண்டும். அப்படி வேலை உத்தரவு வழங்கப்படும் போது வேலையின் பெயர்,
மதிப்பீட்டு தொகை, வேலை முடிக்கப்பட வேண்டிய காலம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். வேலை உத்தரவு வழங்கப்பட்ட பின் ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட பிற ஒப்பந்தக்காரர்களின் முன்வைப்பு தொகையை திரும்ப அளிக்கலாம். வேலை உத்தரவு வழங்கறதுக்கு முன்னாடி ரூபாய் 20 மதிப்பிருக்கிற முத்திரை தாள்ல ஒப்பந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒப்பந்தம் செய்து கொள்றது அவசியம். ஒரு டெண்டர் எடுக்க இவ்வளவு சம்பிரதாயம் இருக்கா? ஆமாக்கா, பொது நிதியை கையாளுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, செலவின தொகை எல்லாத்தையுமே ரொக்க விவர புத்தகத்திலையும் மற்றும் தொகை வழங்கல் வகைப்பாடு விவர பதிவேட்டு புத்தகத்திலையும் பதிவு செய்யணும். படிவம் 13ல கணக்கு தலைப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட பட்ஜெட் தொகை விவரத்தை குறிப்பிடணும். கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட வேலைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்களால் விரிவான மதிப்பீடு தயார் செஞ்சு, அளவீடுகள், மேல் அளவீடுகள் பதிவு செஞ்சு, செஞ்ச பணிகளை சரிபார்த்து அதுக்கப்புறம்தான் தொகையை அளிக்கணும். வேலை செஞ்ச இடம் கிராம ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில அரசு அல்லது ஊராட்சிக்கு சொந்தமான இடத்துல இருக்கா அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். அவசர காலங்கள்ல ரூபாய் 2000க்கு உட்பட்ட செலவினங்களுக்கு மதிப்பீடு மட்டும் தயாரிச்சு அளவீடுகள் இல்லாம ஊராட்சி ஒப்புதலோட தொகையை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்டில் மொத்த செலவின தொகை 5000 ரூபாய்க்கு மிகாம கிராம ஊராட்சி ஒப்புதலோட செலவினம் மேற்கொள்ளலாம். முன்பணம் ரூபாய் 500 வரை செலவுகளை வங்கியில இருந்து பெற்று ரொக்கமாகவும் வழங்கலாம். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குமா? சரிக்கா, நம்ம போகும்போது பதிவேட்டுல பதிவு பண்ணிட்டு போயிடலாம். சரிமா. என்ன சார், ஒத்த ரசீதுக்கு மொத்த நோட்லயும் எழுதுறீங்க? இல்லங்க, ஊராட்சி நிர்வாகத்துக்கு முறையா பதிவேடெல்லாம் இருக்கு. அதை முறையா பராமரிச்சாதான் நிர்வாகம் சிறப்பா இயங்கும். என்ன சார் சொல்றீங்க, என்னென்ன பதிவேடுகள் சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? நானும் வருஷம் வரி கட்டுறேன், தெரிஞ்சுக்கலாமேனு தான். பின்னாடி நானும் ஒரு வார்டு மெம்பரா வரலாம் இல்லையா? சொல்ல விருப்பம் இல்லன்னா விட்டுருங்க சார். முதல்ல உட்காருங்கம்மா, எங்க ஆபீஸ்ல சொல்ற மாதிரி விளக்கமா வேணா வரைய சொல்றேன். இங்க பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் என்னன்னா, வீட்டு வரி கேட்பு தொகைக்கான அறிவிப்பு, வீட்டு வரி, தொழில் வரி கேட்பு தொகைக்கான பதிவேடு, தொழில் வரி, பல்வகை வரவு செய்து, ஊராட்சி வரிகள் மற்றும் பல்வகை இனங்களில் வசூல் பதிவேடு, ஊராட்சிக்கு வரப்பெறும் மானியங்கள் மற்றும் ஒதுக்கீடு வர பதிவேடு, கிராம ஊராட்சி நிதி சிட்டா, ஊராட்சிகளின் பல்வகை கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு, ஊராட்சி நிதி ரொக்க புத்தகம், ஊராட்சி முன்பணங்கள் பதிவேடு, தலைப்பு வாரியான செலவு பதிவேடு அல்லது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பட்டியல் பதிவேடு, தொகை ஏற்பளிப்பு பதிவேடு, மதிப்பீடுகள் மற்றும் ஒதுக்கீடு பற்றிய பதிவேடு, கிராம ஊராட்சியின் சொத்துக்கள் மற்றும் தளவாடங்கள் பற்றிய பதிவேடு, கைப்பம்பு, விசைப்பம்பு, தெருவிளக்கு, மேல்நிலை தொட்டி பராமரிப்பு, சாலை பராமரிப்பு பதிவேடு, தெருவிளக்கு பொருட்கள், கைப்பம்புகளின் உதிரி பாகங்கள், பொது சுகாதாரம் தொடர்பான பொருட்கள் மற்றும் ஏனைய பயனீட்டு பொருட்களின் இருப்பு பதிவேடு, செலவு சீட்டு படிவம், பண மதிப்பு பதிவேடு, கழிவு செய்யப்பட்ட பொருட்களின் இருப்பு பதிவேடு, ஊராட்சியின் சிமெண்ட், இரும்பு கம்பி, தார், கதவுகள், சன்னல்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படும் ஏனைய பொருட்கள் குறித்த இருப்பு பதிவேடு, திட்ட நிதி கணக்கு ரொக்க புத்தகம், திட்ட நிதி கணக்கு தொகை வரவுகள் மற்றும் செலவுகள் பதிவேடு, கிராம ஊராட்சியின் திட்டப்பணிகள் பதிவேடு, பல்வேறு திட்டங்கள் மூலம் தனிநபர் பயனடைந்தோர் விவரங்கள் அடங்கிய பதிவேடு, படிவு 30 மாதாந்திர வரவு செலவு அறிக்கை, படிவு 31 நிதிநிலை அறிக்கை அப்படின்னு பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் நிறைய இருக்குதுமா? எல்லாத்தையும் பதிவேடு வச்சு பராமரிக்கிறதுனால தவறு நடக்க வாய்ப்பே இல்ல, அப்படிதானே? ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நாங்க எல்லாத்தையும் முறையா பதிவேட்டுல எழுதி பராமரிக்கிறதுனால எந்த ஒரு சிறு தவறு நடக்காம நிர்வாகம் ஒழுங்கா நடக்குது. உதாரணத்துக்கு, இப்ப நீங்க வீட்டு வரி கட்டினீங்க இல்லையா, இதை வந்து நான் படிவம் 1, 2, 3, 7, 9, 20A, 11 இத்தனத்திலையும் பதியணும். ஆச்சரியமா இருக்கு. இது போக மாதாந்திர குடிநீர் கட்டணம் கேட்பு பதிவேடு, ஊராட்சியின் கூட்ட தகவல் பதிவேடு, ஊராட்சியின் கூட்ட வருகை பதிவேடு, ஊராட்சியின் கூட்ட தீர்மான புத்தகம், கிராம சபா கூட்ட தீர்மான புத்தகம், இதர வரிகள் வசூல் பதிவேடுகள், ஒப்பந்ததாரர்கள் பதிவேடு, ஒப்பந்தங்கள் பதிவேடு, வைப்பு தொகை பதிவேடு, புகார் பதிவேடுன்னு பல பதிவேடுகள் இருக்குது. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் அரசாணை நிலை எண் 89 4/15/10/2015 தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நாங்க கணக்குகளை பராமரிக்கணும். அந்த கணக்குகள் என்னன்னா, கிராம ஊராட்சி நிதி கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 1, தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், மாவட்ட ஆட்சியர் கொடுப்பு கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 2,
கிராம ஊராட்சி மத்திய திட்ட நிதி கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 3. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 4. மாநில திட்ட நிதி கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 5. முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், இது அக்கௌண்ட் நம்பர் 6. கிராம ஊராட்சி பணியாளர் ஊதிய கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 7. திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 8. மத்திய அரசு நிதி கணக்கு, இது அக்கௌண்ட் நம்பர் 9. இதெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நாங்க பராமரிக்க வேண்டிய கணக்குகள். அடேங்கப்பா, எவ்வளவு கணக்கு வழக்கு, எவ்வளவு பதிவேடுகள். அது சரி சார், இந்த கணக்கு வழக்கெல்லாம் யாரு வந்து பார்க்க போறா? கிராம ஊராட்சியில பல அலுவலர்கள் தணிக்கை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கிராம ஊராட்சி தலைவரால் கிராம ஊராட்சி நிதிக்கு இழப்பு ஏற்பட்டாலோ, அல்லது சட்டத்திற்கு புறம்பான செலவினம் மேற்கொண்டாலோ, அல்லது தவறான நடத்தையின் காரணமாக பணத்தை கணக்கில் கொண்டு வர தவறினாலோ, அப்படி தவறியவர்கள் மீது உதவி இயக்குனர் தணிக்கை அவர்களால் தணிக்கை செய்து தண்டச்சான்று வழங்கப்படும். அதுபோக அந்த இழப்பு தொகையையும் தலைவரிடமிருந்து வசூலிக்கலாம். உதவி இயக்குனர் தணிக்கை அவர்களால் வழங்கப்படும் தண்டச்சான்றிதழ் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது. இதுதான் நாங்க பராமரிக்கிற பதிவேடுகளும் படிவங்களும். அடேங்கப்பா, எவ்வளவு பதிவேடு படிவங்கள், இதெல்லாம் முறையா பராமரிக்கிறனாலதான் நம்ம கிராம நிர்வாகம் இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சார், நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்னக்கா, கணக்கு வழக்குகளை முறையா பராமரிக்கிறீங்க, நிர்வாகம் நல்லபடியா நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. சந்தோஷம்மா, நான் வரேன். சரிக்கா, வாங்க. இந்த வருஷம் 2வது மாடியே கட்டிட்டீங்க, நீங்க ஒழுங்கா வரி கட்டினா தானே நாங்க முறையா நிர்வாகம் பண்ண முடியும். சரிங்க மேடம். வணக்கம்மா. ஆபீஸ் போனேன், நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. சொல்லுங்க சார். நம்ம விபிஆர்சி கட்டினதுல ஒரு பில் மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சு செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார், அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணிட்டு கேஷ் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்? நான் கிளம்புறேன் மேடம். ஓகே சார். இல்ல மேடம், நீங்க பழையபடி செக்கே போட்டு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். இல்ல சார், இப்ப இருக்கிற நடைமுறைப்படி செக் பேமெண்டே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான். என்ன மேடம் சொல்றீங்க? மக்களோட வசதிக்காகவும் மேலும் துரித சேவைகளுக்காகவும் அரசாங்கம் இ கவர்னன்ஸ், அதாவது மின் ஆளுகைய அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன மேடம், புதுசா ஏதோ சொல்றீங்க. ஆமாங்க, இந்த இ கவர்னன்ஸ்ல பஞ்சாயத்து என்டர்பிரைஸ் ஸ்விட், சுருக்கமா PES, பப்ளிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சுருக்கமா PFMS, NREGS சாஃப்ட், AWAWS சாஃப்ட், MSBM, TNRD வெப்சைட்னு 4 திட்ட வாரியான மென்பொருள் இருக்கு. இதன் மூலமா ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிதி எவ்வளவு, பயன்படுத்தப்படாத நிதி எவ்வளவுன்னு அரசாங்கம் கண்காணிக்கும். மேலும் நிதி ஆதாரங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் நிதியை முறையாக பகிர்ந்தளிக்கிறதுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் இது உதவும். இந்த e-governance-ஆல பொதுமக்களுக்கு என்னமா பயன் இருக்கு? வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்திற்காக மக்கள் நலத்திட்டங்கள் 100% மக்களை போய் சேருதாங்கிறத உறுதி செய்யவும், மத்திய மாநில அரசு விடுவிக்கும் தொகை பயனாளியை துல்லியமாக அடையவும், இடைத்தரகர்களை தவிர்த்து நிர்வாகத்தை வேகப்படுத்தவும் இது உதவுது. குறிப்பா அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளிய குறைக்க இது உதவுது. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கவும் இந்த மின்னணு நிர்வாகத்துல வசதி இருக்கு. மக்கள் பங்கேற்புடன் நிர்வாகம், அதாவது பீப்பிள் பார்ட்டிசிபேட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற திட்டத்தை நிறைவேற்ற மக்களை மையப்படுத்திய நிர்வாகம், அதாவது பீப்பிள் சென்ட்ரிக் அப்ரோச், திட்டங்களை நிறைவேற்ற நிர்வாக செலவு மற்றும் கால தாமதத்தை அதிகபட்சமாக குறைக்கலாம். ஓ, இந்த e-governance-னால பொதுமக்களுக்கு இவ்வளவு பயன் இருக்கா? PES-ன்னு சொன்னீங்களே மேடம், அது என்ன? PES-ங்கிறது ஒரு செயலி, அது மத்திய பஞ்சாயத்து ராஜ் வடிவமைச்ச ஒரு அப்ளிகேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வடிவமைச்ச ஒரு அப்ளிகேஷன் ஆகும். பஞ்சாயத் என்டர்பிரைசஸ் ஸ்வீட் தான் சுருக்கமா PES-னு சொல்றோம். PES அப்ளிகேஷன் வழியாக மத்திய மற்றும் மாநில அரசு செயல்படுத்தும் வளர்ச்சி திட்டம் மூலம் மற்றும் வேலைகளை கண்காணிக்கவும், நிதி விடுவிக்கவும் மற்றும் வேலைகளால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் கண்காணிக்கப்படவும், ஜியோ டேகிங் மூலமாக சொத்தை உறுதி செய்து கொள்ளவும் முடியும். அந்தந்த ஊராட்சியில PES செயலிய பதிவேற்றம் செய்யறத ஊராட்சி செயலர் உறுதி செய்து கொள்ளணும். ஓ, இதனால பொதுமக்களுக்கு இவ்வளவு பிரயோஜனம் இருக்கா? இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் மேடம். வாங்க சார், பேசிட்டு போலாம். PES பத்தி சொல்றேன் நீங்கல்ல, இப்ப சொல்லுங்க மேடம். PES-ல மொத்தம் 11 மென்பொருள் இருக்கு. அதுல முதல் மென்பொருள் LGD, அதாவது லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி.
இந்தியா முழுக்க இருக்கிற கிராமங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பெயருடைய கிராமங்கள் இருந்தா பெயர் குழப்பம் வந்துரும்ல. இந்த மாதிரி குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு ஊரக மற்றும் நகர்ப்புற விவரங்களையும் ஒரு தனித்துவமான குறியீடு, அதாவது யூனிக் கோட் வழங்கி ஒழுங்குபடுத்தப்படுது. அப்புறம் ஏரியா ப்ரொஃபைலர் இருக்கு. இது கிராம ஊராட்சியோட புவியியல் அடிப்படை புள்ளி விவரங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், சமூக பொருளாதார மற்றும் இயற்கை வளங்களின் முழு விவரங்களும் இதுல இருக்கு. மேலும் இந்த தளம் அனைத்து துறை திட்டங்களையும் திட்டமிடுவதற்கான தரவு தளமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் விவரங்களையும் வழங்குகிறது. பிளான் பிளஸ் மென்பொருள் கிராம சபைகளில் மக்களிடமிருந்து பெறப்படும் சேவைகளை பதிவு செய்யவும் செயல் திட்டங்களை அங்கீகரிக்கவும் இந்த மென்பொருள் உதவுகிறது. இதர துறைகளால் நிறைவேற்றப்படும் வேலைகளை இத்தளத்தில் பதிவேற்றம் செய்து செயல் திட்டங்களை அங்கீகரிக்கலாம். பிரியா சாப்ட் ரொக்க புத்தகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் காலமுறையில் கணக்குகளையும் வங்கி மற்றும் கருவூல ஒத்திவைவுகளையும் பராமரிக்கலாம். இதில் பல்வேறு வகையான அறிக்கைகளை நம்மால் பெற முடியும். ஆக்ஷன் சாஃப்ட் மென்பொருள் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளின் முன்னேற்ற நிலை மற்றும் நிதி முடிவுகளை கண்காணிக்க உதவுகிறது. நேஷனல் அசெட் டைரக்டரி மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்புகளில் பல்வேறு காலகட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளையும் சொத்துக்களையும் பதிவேற்றி பராமரிக்கும் தளமாக இது விளங்குகிறது. ட்ரெய்னிங் மேனேஜ்மெண்ட் மக்கள் மற்றும் ஊராட்சி பங்குதாரர்களின் ஊராட்சிக்கு தொடர்புடைய பயிற்சி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான இணையதளமாக இது விளங்குகிறது. அவங்களோட கருத்துக்களையும் இந்த மென்பொருள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் பஞ்சாயத் போர்ட்டல் அடிப்படை தகவல்களுக்கு வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வைக்காகவும் துறை அலுவலர்களால் மாற்றிக்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட வலைதளமாகும். வலைதளம், இணையதளம், பல தளங்களை சொல்றீங்க. இந்த தளங்களை நான் பார்த்ததே இல்ல. வணக்கம் சார். வணக்கம்மா. உன்னை பாக்குறதுக்கு ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். நடுவுல உன்னை பார்த்த உடனே கார்ல இருந்து இறங்கி வந்துட்டேன்மா. என் பொண்ணு கல்யாணம், அவசியம் வரணும். ஸ்வேதாக்கா? ஆமாம்மா. இப்பதான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்க, அதுக்குள்ள கல்யாணமா? ஆமாம்மா. மின்னணு கையெழுத்து சாதனம் மூலமா தான் எல்லா பண பரிவர்த்தனையும் பண்ணணும்னு அரசாங்கத்துல சட்டமே இருக்க. அடா போங்க சார், ஒண்ணுமே புரியல. வெளிப்படையான பண பரிவர்த்தனைக்காகத்தான் நமது அரசு இணைந்து செயல்படுறதுனால பண பரிவர்த்தனையில தாமதமோ தவறுகளோ ஏற்படவே ஏற்படாது. மேலும் வெண்டர்களுக்கு அவங்க வங்கி கணக்குல நேரடியா பணம் செலுத்தப்படுது. அது சரிங்க சார். எந்த வெண்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஐயா. அதுக்கு தான் PFMSல யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மாவட்ட அளவுல பதிவு செய்யப்படுது. வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் மேக்கர், பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் தான் செக்கர். மேக்கருக்கு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் செக்கருக்கு சப்மிட் செய்யப்படும். மேக்கர் சப்மிட் செஞ்ச என்ட்ரி எல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் செக்கர் வந்து அப்ரூவல் பண்ணுவாரு. அப்படி அப்ரூவல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் PDF ஜென்ரேட் ஆகும். இந்த PDF டவுன்லோட் செஞ்சு பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் இருவரும் கையப்போயிடுவாங்க. செக்கர் அப்ரூவல் செஞ்ச நாள்ல இருந்து 10 நாட்களுக்கு மட்டுமே இந்த PPA செல்லுபடி ஆகும். 10 நாட்களுக்குள்ள இந்த PPA வங்கியில செலுத்தணும். இதன் மூலம் யாருக்கு தொகை வழங்கப்படுதோ அவங்க வங்கி கணக்குக்கு தொகை நேரடியா செலுத்தப்படுகிறது. இதுக்குன்னு அரசாணை ஏதாவது இருக்குதாயா? ஏன் இல்ல. இதோ ஜீவோ. PFMSனால நம்ம நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் என்ன லாபம்? நம்ம முருகேச அண்ணாச்சிக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதுல மூத்தவன் முத்துக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. 2வது பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. 3வது பையனுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்காரு. முத்து கொஞ்சம் வாப்பா. மருமகள கொஞ்சம் வாமா.
என்னம்மா எல்லாம் சரிதானே? இல்லம்மாமா, பணத்தை நீங்க தப்பா பிரிச்சு தரீங்களே. மூணு பிள்ளைகளுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு பணத்தை சரிசமமா மாசம் மாசம் பிரிச்சு கொடுக்குறேன். மாமா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு. மூத்த குழந்தனாருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கடைசி கொழுந்தனாருக்கு இப்பதான் வரன் பாத்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் மாசம் 10,000 தரீங்க, மூத்த கொழுந்தனாருக்கும் மாசம் 10,000 தரீங்க, கல்யாணம் ஆகாத கொழுந்தனாருக்கும் மாசம் 10,000 தரீங்க. ஆனா எங்களுக்கு மாசம் 10,000 மேலேயே செலவாகுது. என் புருஷன் மாசம் மாசம் 5,000-6,000 வெளியே கடன் வாங்குறாரு. மூத்த கொழுந்தனாரு புதுசா கல்யாணம் ஆனதுனால நீங்க குடுக்கற 10,000 வச்சு சமாளிச்சுக்கிறாரு. கடைசி கொழுந்தனாரு மாசம் 3,000 மேலேயே சேமிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க மாமா, நீங்க பணத்தை சரியா தான் பங்கிட்டு குடுக்கறீங்களா? ஆமாப்பா, எனக்கும் மாசம் மாசம் 3,000 மேல மிச்சமாகுது. முத்தே, பணத்தை கொடுப்பா. சின்னவனே, நீயும் பணத்தை கொடுப்பா. மருமகளே, இந்த உனக்கு கூடுதலா 5,000 ரூபாய். முத்து, இந்த உனக்கு 10,000 ரூபாய்க்கு பதிலாக 9,000. சின்னவனே, இந்த உனக்கு 6,000 ரூபாய். ஓகேம்மா, சரியா போச்சா? இப்ப கணக்கு சரியாம்மா? தன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு யாருக்கு எவ்வளவு பணம்னு நம்ம முருகேசனை பிரிச்சு கொடுத்த மாதிரி எந்தெந்த கிராமங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவைப்படும், செலவு போக அந்த கிராமத்துல எவ்வளவு நிதி தேங்கியிருக்குங்கிற விவரம் இந்த PFMS-ல தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லப்பா, பொதுநிதி மேலாண்மை அமைப்பின் கீழ் எல்லா பண பரிவர்த்தனைகளும் காசோலைகள் மூலம் நடைபெறுவதற்கு பதிலாக மின்னணு கையெழுத்து முறைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு பரிவர்த்தனை மூலம்தான் செய்யணும். எந்த ஒரு திட்டத்திற்கும் நிதிக்கும் அனைத்து பட்டியல்களுக்கும் தொடர்புடைய செயல் அலுவலர் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலரால் அனுமதிக்கப்பட்ட பின்னரே அதற்குரிய செலவினம் மேற்கொள்ளணும். கிராம ஊராட்சி திட்ட நிதி கணக்குகளை பொறுத்தவரையில் அனைத்து செலவினங்களும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் உரிய நிதி விடுவிப்பு ஆணை வழங்கப்பட்ட பின்னரே பொது மேலாண்மை அமைப்பின் கீழ் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, சட்டத்துக்கு புறம்பா முறைகேடா பண பரிவர்த்தனை நடந்திருந்தா அந்த விவரத்தை உடனடியா மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும். நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுல இருந்து இந்த இ கவர்னன்ஸ் நம்ம மக்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. உனக்கு புரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் இந்த சந்தோஷத்துல என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர மறந்துடாதீங்க. வராம இருப்போமா? கண்டிப்பா வந்துடுறேன் சார். Thank you.